அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு இவங்க ஜெயிப்பது நிஜம் மனித வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டத்தை மீறி வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒவ்வொருவருத்துடைய சாமர்த்தியம் அப்படி சாமர்த்தியம் இருக்கணும்னா ஜாதகத்தில் கிரகக்கூறுகள் அழகாக அற்புதமாக இருக்கணும் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு செயல் செய்தாலும் தடைகள் வருவது இயல்பு தடைகளை மீறி வெற்றி வாகி சூடுவதற்கு அவர்களுக்கு சில கிரக அமைவுகள் வேண்டும் அப்படிப்பட்ட கிரக அமைவுகள் என்னான்னா செவ்வாய் சுக்கரன் கேது இந்த கிரக அமைவுகள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தடைகளை மீறி தாண்டி வெற்றி கொடி நாட்டுவது நிச்சயம் செவ்வாய் அப்படிங்கிறது கம்பம் கயிறு அப்படிங்கிறது கேது சுக்கரன் அப்படிங்கிறது கொடி அப்போது யாருக்கெல்லாம் செவ்வாய் சுக்கிரன் கேது இருக்கிறதோ அவர்கள் பல தடைகளை மீறி வாழ்க்கையில் வெற்றி வகையை சூறுவார்கள் என்பது மிகவும் நிதர்சனமான உண்மை இவர்கள் ஜெயிப்பது நிச்சயம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஃபீல்டில் கொடியை ஏற்றிட்டான் அப்படிம்பாங்க இல்லையா கொடியை நாட்டிட்டாம்பாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்க அந்த ஃபீல்டில் அந்த துறையில் சாதித்தா வெற்றி கொடி ஏற்றிட்டா அப்படிம்பாங்க இல்லையா அப்போ கொடிக்கு கிரகம் என்ன கொடினா என்னது கம்பம் இருக்கணும் கயிறு இருக்கணும் அந்த கொடி இருக்கணும் இல்லையா அப்போ இந்த மூணும் சேர்ந்தது தான் செவ்வாய் கேது சுக்கரன் அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் கேது இருந்தால் குறிப்பாக அதுவும் மூணாம் பாவத்தில் இருந்தால் அவர்கள் எந்த துறையானாலும் அந்த துறையில் வெற்றி கொடி நாட்டுவது நிச்சயம் இவங்க ஜெயிப்பதும் நிச்சயம் கிரக அமைவுகள் பொதுவாக சொன்னாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் உண்டு அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது கிரக சேர்க்கைகள் தங்களுடைய கடமைகளை கட்டாயம் செய்யும் என்பதுதான் இந்த பதிவின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பொதுவான தகவலாக சொன்னாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் உண்டான பலன்களை நிச்சயமாக வேறுபடுத்தும் என்ற அடிப்படை உண்மையை நினைவில் வைக்கவும் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்